Hi friends, welcome to VividTech. In this video, we have Android mobile, that is dual SIM mobile, SIM 1, SIM 2 is there. Data connection we change SIM. அதாவது இன்னைக்கு எல்லாரும் வந்து dual sim mobile வந்து யூஸ் பண்றோம். இப்படி dual sim mobile யூஸ் பண்றப்ப அதாவது sim 1 sim 2 இருக்கப்ப வந்து நம்ம இதல ஏதாவது ஒரு சிம்க்கு தான் வந்து டேட்டா கனெக்ஷன் அதாவது டேட்டா பேக்கேஜ் போட்டு வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி வந்து நம்ம டேட்டா கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ண விரும்பற அந்த சிம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து செலக்ட் பண்ணி வைக்கணும். அப்படி செலக்ட் பண்ணி வச்சா மட்டும் தான் வந்து அந்த சிம்ல இருந்து வந்து நம்மால இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நம்ம அந்த சிம் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றது இல்லட்டி ஒரு சிம்ல இருந்து இன்னொரு சிம்க்கு எப்படி டேட்டா கனெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத நம்ம சேனலுக்கு நீங்க first time வந்திருப்பீங்களா? நான் அத விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐகானையும் click பண்ணிருங்க. சோ இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு சிம்ல இருந்து இன்னொரு சிம்க்கு வந்து டேட்டா கனெக்ஷனை சேஞ்ச் பண்றது அப்படின்றத பாப்போம். சோ first step ஆ நீங்க உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல wireless and networks இல்லட்டி networks இல்லட்டி dual sim settings அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து ஓபன் பண்ணிருங்க. சோ இதுளுக்கு நான் போனதுக்கு அப்புறமா dual sim settings அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. சோ நான் அத ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணனும் பாப்ப மாந்துச்சுனா இந்த மொபைல் வந்து dual sim மொபைல். சோ ரெண்டு சிம்முமே வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல பாப்ப மாந்துச்சுனா டிஃபால்ட் மொபைல் டேட்டா அப்படின்றது காட்டுது. சோ இது வந்து sim 2 க்கு தான் செலக்ட் ஆகி இருக்கு. இப்ப என்னால வந்து sim 2ல தான் வந்து இப்போ நான் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் நான் sim 1ல தான் டேட்டா வந்து போட்டு வச்சிருக்கேன். அதாவது டேட்டா பேக்கேஜ் போட்டுருக்கேன். சோ அத வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் விரும்பறேன் அப்படினா என்ன செய்யணும்னா இந்த இடத்துல sim 1 வந்து நான் செலக்ட் பண்ணனும். அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த sim வந்து ஸ்விட்ச் பண்ணட்டானே கேக்கும். சோ அதுக்கு வந்து ஸ்விட்ச் அப்படின்றத கொடுப்ப மாந்துச்சுனா இப்போ வந்து டிஃபால்ட் sim வந்து அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ற sim வந்து change ஆகிரும். சோ இப்போ பாப்ப மாந்துச்சுனா change ஆகுது. சோ இப்போ change ஆகி முடிஞ்சிருச்சு. சோ நெட்வொர்க் எல்லாம் refresh ஆகி டேட்டா கனெக்ஷன் வந்து இப்போ என்னால sim 1ல வந்து யூஸ் பண்ண முடியும். சோ இப்படி தான் வந்து நம்ம மொபைல்ல வந்து நெட்வொர்க்ல வந்து dual sim mobile யூஸ் பண்ணுவோம் மாந்துச்சுனா நெட்வொர்க் அதாவது மொபைல் டேட்டா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்றது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பார்த்து பெல் ஐகானையும் click பண்ணிருங்க. Thank you.